ஹலோ, வெல்கம் பேக் டு ஷாம் மிஷன் கைஸ். இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதாவது இவ்வளவு நாளும் சிட்டி அங்க இங்கன்னு சொல்லி எல்லா வீடியோ பார்த்துருப்போம், பட் வந்துட்டு இது வந்துட்டு வக்ரால கொஞ்சம் தூரமா ஒரு கிராம பகுதி மாதிரி ஒரு ஏரியா. என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, மிருக காட்சி சாலை, ஒரு குட்டி ஜூ ஒன்றுதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம், இதுதான் அந்த குட்டி ஜூவுக்கான என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு உள்ளுக்காகவும் கொஞ்சம் பேர் இல்லை, ரொம்ப பேர் வந்துட்டு இங்க வராங்க. இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இவ்வளோ மக்கள் வந்து இந்த குட்டி ஜூ உள்ளுக்கு என்னத்தை பார்க்குறாங்க அப்படின்றதான் நம்மளும் இந்த வீடியோ பார்க்க போறோம். என்ட்ரன்ஸுக்கு உள்ளுக்கானதுமே வலது சைடுல ஒரு ஃபிஷ் டேங்க் வந்துருக்குது. அப்படியே என்னன்னு வந்த உடனே ஸ்ட்ரைட்டா போறதுக்கு ஒரு பாலம் மாதிரிக்கு போட்டு ரெண்டு சைடுக்கு வந்துட்டு போ ஃப்ளவர்ஸ், இந்த போகன் ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிறாங்க. அதுவும் ஒரு வேற லெவல், ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக் ஒன்றை கொடுக்குது. இன்னும் பக்கம் போறதுக்கு மாதிரியான ஸ்பேஸ் இருக்கு. இடது பக்கம் போறதா வலது பக்கம் போறதான்னு விளங்கலை. ஸோ நம்ம எப்பவுமே வலது பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஸோ வலது பக்கமே இருந்து போவோம். வலது பக்கம் திரும்பி நபுமே பார்த்தா நல்ல சைஸ்ல ரெண்டு பூரா. இந்த சைடுல அந்த என்ன சொல்றது வந்துட்டு ஒயிட் பியூ ஒயிட், இது வந்துட்டு அந்த மயில் புறா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மயில் தோக போல அதுல வால் விரிச்சிருக்கிறதால அந்த புறா. அடுத்தது இங்க ரெண்டு ஜோடி ஜோடா புறா வச்சிருக்கிறாங்க. இங்கிருந்து எப்போ அப்படியே இந்த சைட் திரும்பிடா ஃபிஷ் டேங்க் பக்கு கட்டி அதில் மீன் போட்டு வச்சிருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வலது சைடால் அப்படியே கவர் பண்ணி அப்படியே போவோம். இதெல்லாம் புறா குழந்தைங்க தான், இதெல்லாமே ஒயிட் கலர் புறா. வா, இது ஃபுல்லாக புறாங்க தான். இது எல்லாமே புறாங்க தான், ஒவ்வொரு வெரைட்டில ஒவ்வொரு கலர்ல. இதெல்லாமே புறா செக்ஷன், அப்படி ஃபுல்லா புறா வச்சுக்கிறாங்க. வாவ், செம்பரி ஆடுங்க. இன்னும் சைஸில் ஆடுங்க. இது ஒரு வெரைட்டி செம்பரி ஆடு போல, இது ஒரு வெரைட்டி போல. இது எல்லாமே ஆட்டு செக்ஷன். இது காது நீட்டமான ஆடுங்க. இது எல்லாமே ஒவ்வொரு ஆட்டு வர்க்கங்கள். இது அப்படியே இந்த செக்ஷன் ஃபுல்லா ஆடு வச்சிருக்கிறாங்க. அப்படியே அங்கிட்ட போய் பார்ப்போம் அடுத்த சைடு. இது வந்துட்டு கோழி பாத்துங்க இருக்கிற சைடு போலாங்க. இது எல்லாம் கோழி, இங்கிட்ட புறா வச்சிருக்கிறாங்க. வாத்து தாரா எல்லாம் இங்க இருக்குது. அந்த அங்கிட்டு கொஞ்சம் இந்த இதை தாண்டி அங்கால சைடுல இருக்கிறது கோழி வச்சிருக்காங்க, நாட்டுக்கோழி எல்லாம். புறாங்க கூடுதான் நிறைய வச்சிருக்காங்க போலே. வா, செம்ம லுக்கான ஒரு புறாங்க, அழகான புறா. நீட்டத்துக்கும் புறா தான் இருக்குது. புறா தண்ணி பிளாக் கலர்ல செம்மையா இருக்குல்ல.
black and white. அழகான புறாவெல்லாம் இருக்கிறீங்க. இது வந்துட்டு குஞ்சு பொறிச்சிருக்க வீட்டுதான். இந்தியாவில் இன்னொரு ஆட்டு வகைகள் நாங்கள் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். சாப்பாடு குடுக்கறோம் அப்படின்னு சொல்ல நம்ம கேமராவை நினைக்க பாக்குது. என்ன அந்த கண்ணெல்லாம் மூடி போட்டு ஒருத்தர் பாத்துட்டு சவுண்டு மீன் வளர்க்குறாங்க. இதெல்லாம் இங்க அப்பி மீன். வாவ், எங்கன்னு ஒரு பீக்காக் குயிக்குது செம்மல்ல. மயில், வெள்ள மயில் எல்லாம் இருக்குது. வாவ், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் வெள்ள மயில் ஒண்ணு நேர்ல பாக்குறது. என்ன பெரிய தோகை, நீட்டமான தோகை. ஆண் மயில் எல்லாம் மேல இருக்குது போல, பெண் மயில் எல்லாம் கீழுக்காயா போது, இன்னும் அவங்க எல்லாம் மேல ஏறல போல. நாங்க இப்ப அப்ல நிக்கிறோம். இது வந்துட்டு செம்மையா, இந்த மினி ஜூன்றதுக்கு ஒரு ஒரு வேற லெவல், ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப நல்லா கிரியேட்டிவா யோசிச்சு நல்லா பில்ட் பண்ணிருக்கிறாங்க. மேலுக்கால ஏறி பாக்குற மாதிரி எல்லாம் எல்லா டிசைன்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப நல்ல அழகா இருக்குது. பக்கம் பக்கம் எல்லாம் கிரௌடா தான் இருக்குது. லைன்ல லைன்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் செட்டப் கூட நல்லா இருக்குது. வாவ், செம் பேர்டன் இருக்குது. உங்களுக்கு விலங்குகள் தெரியல, நான் அங்கே போயிட்டு காட்டுறேன். ஜோன்றதுக்கு சில்ட்ரன்ஸ் ஒரு பிளே ஏரியாவும் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க பிள்ளைங்க வந்து விளையாடுறதுக்கு. நான் நினைச்சேன் கோழி தானோ அப்படின்னு சொல்லி, கிட்ட வந்து பார்த்தா புறா கைஸ் எல்லாமே. என்ன சைஸ் goldfish main tank வந்து. நான் இதெல்லாம் goldfish. ஐயோ குமார், நான் தூரமா இருந்த காட்டின் அந்த பேர்ட்ஸ் தான் இப்ப நான் உங்களுக்கு காட்ட போறேன். இதெல்லாமே வந்துட்டு புறாங்க தான் நிறைய இருக்குது. எல்லாம் ஒவ்வொன்றும் கோழி சைஸ்ல. இது நம்ம அங்க இருந்து மேல இருந்து பார்த்த பேர்ட்ஸ் தான் இது. எங்கிட்ட பேர் தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இங்க வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் வந்துட்டு ஃபிஷ் அண்ட் எக் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்துட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதும் உங்களுக்கு சொல்ல நம்ம இந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன். நம்ம அடுத்த கட்டமாக ஒரு பேர்ட் ஜோனலுக்கு போகிறோம். கிளி, கோழி, வா வான் கோழி சவுண்ட் கேக்குது மேலுக்கு. இதெல்லாம் கோழிங்க. இதெல்லாம் அந்த பட் கோழி இருக்கிறது வந்துட்டு, ஒவ்வொரு கோழி மைனா அந்த ஒவ்வொரு ஷேப்ல வந்துட்டு நிறைய கோழிங்க. வா, செம்ம அழகா இருக்கு இல்லையா கோழியெல்லாம். இதெல்லாமே வந்துட்டு பேர்ட்ஸ் செக்ஷன் சொன்னால், இது வந்துட்டு நாட்டுக்கோழிங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது. வான் கோழி இருக்குது. இந்த கோழிங்க எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு வர்க்கங்கள். எல்லாமே சூப்பர் அழகான கோழிங்களாக இருக்குது. இதில் எக்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சொன்னால் ஃப்ரெஷ்ஷாக அவங்கள்ட்ட கேட்டால் தருவாங்க. கோழியோட சைஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், வா கோழி எல்லாம் வச்சிருக்கிறாங்க.
இது ஒரு மான் வரைக்கும் இது மட்டும் இல்ல அடுத்தது வந்துட்டு இன்னும் வா இப்போதான் லைட்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்காங்க நம்ம அடுத்ததா அடுத்த மானினங்களை பார்க்க போறோம் ஒவ்வொரு மானினத்தையும் பார்க்கும்போது இவ்வளவு மானினம் இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுது வேற லெவல் எல்லாமே பாக்குறதுக்கு இந்த கண்ணுக்குட்டி மாதிரி இது வந்துட்டு குட்டியோட இடத்த பாக்குறாரு செம்மை இது வந்துட்டு குட்டியும் தாயும் இதில் இருக்கிறாங்க நடந்து கொண்டே இருக்கிறாங்க இதெல்லாம் கண்டதும் இல்ல நான் இல்ல இப்ப நீங்க கண்டிருப்பீங்க பட் அவரை காலை பாத்தீங்களா அவரை காலில் ஒரு வித்தியாசமா காலில் ஒரு டிசைன் ஒன்று இருக்குது இது கத்தாருடைய தேசிய மிருகம் ஒரிக்ஸ் நம்ம வந்துட்டு போன ப்ளாக்ல பாத்திருப்போம் கத்தார் நேஷனல் டேல வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் இது எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஆணினம் எல்லாமே வந்துட்டு இதுலக்கு ஒரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆணினம் தான் அப்படி அடுத்த சைட்லதான் வச்சிருப்பாங்க போல இதுல வந்துட்டு இது வந்துட்டு ஒயிட் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரிக்ஸ் அடுத்து வந்துட்டு இதுல இன்னும் கலர் வந்தது இருக்கு ப்ரௌன் மாதிரி ப்ரௌன் சொன்னா ஹேஷ் கலருக்கு வாசியான ஒரு ஒரிக்ஸும் இருக்குது என்ன இருக்குது எட்டி பார்த்துட்டு இருக்காரு இவங்க வந்துட்டு ஹேஷ் கலர் இது எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கிற எல்லாமே வந்துட்டு ஆணினம் எல்லாமே வந்துட்டு இதுலக்கு ஒரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆணினம் தான் அப்படி அடுத்த சைட்லதான் வச்சிருப்பாங்க போல இதுல வந்துட்டு இது வந்துட்டு ஒயிட் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரிக்ஸ் அடுத்து வந்துட்டு இதுல இன்னும் கலர் வந்தது இருக்கிற ப்ரௌன் மாதிரி ப்ரௌன் சொன்னா ஹேஷ் கலருக்கு வாசியான ஒரு ஒரிக்ஸும் இருக்குது என்ன இருக்குது எட்டி பார்த்துட்டு இருக்காரு இவங்க வந்துட்டு ஹேஷ் கலர் இது வந்துட்டு செம்ம அழகா இருக்குது இது ஹேஷ் கலர் ஒரிக்ஸ் தான் இது ஒயிட் கலர் நம்ம பார்த்துருப்போம் இது வந்துட்டு ஹேஷ் கலர் ஒரிக்ஸ் இது வந்துட்டு ஒயிட் இது வந்துட்டு கழுத்துல அதாவது நெக்ல வந்துட்டு இதுல கலர் வந்த மாதிரி அது வந்துட்டு ஹேஷ் கலர் அடுத்தது அங்கிட்டு நம்ம பார்த்த ஃபெஸ்டோட பார்த்தது வந்துட்டு அந்த ஒரிக்ஸ் எப்படி சொன்னா காலில் வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் வந்த மாதிரி திஸ் இஸ் ஆஸ்ட்ரிச் காய் நம்ம வந்துட்டு இதுல பெருசு பார்த்துருப்போம் குட்டி ஆடுங்க எல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்க என்ன மீன் தெரியல பட் ரொம்ப நல்லா இருக்குது பிளாக் கலர்ல வந்துட்டு இந்த சைட்ல வந்துட்டு இதுவும் கோழி வகைங்க தான் வச்சிருக்கிறாங்க இது வந்துட்டு கிமி கோழி இந்த கோழிங்கோட ஆப்போசைட்ல வந்துட்டு ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கிறாங்க ஒரு சவுண்ட் எவ்வளவு அழகா இருக்குது இந்த கோழிங்க இந்த கோழிங் சொன்னா அது ஒரு கோழியில ஒரு வகை ஒரு இனம் தான் ரொம்ப கியூட்டா இருக்குது பா எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா இதெல்லாம் சும்மா இது ஃபேஷன் கோல்டன் ஃபேஷன் அப்படின்னு சொல்ற ஒரு பரவாயில்ல கோழியில ஒரு இனம் பட் வந்துட்டு இது பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு வேற லெவல் செம்ம அழகா இருக்கு இதுல சவுண்ட் பாத்தீங்கன்னா கத்துறது நம்ம சிரிக்கிற மாதிரி இந்த மாதிரி தான் கத்துது
குதிரை சவாரி இங்கேயும் வச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு புகையிலும் போட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. பட் சவாரி இல்ல நினைக்கிறேன், இப்பதான் வந்திருக்க இந்த குதிரை ரெடியா இருக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் நம்ம சேனலோட. ஓகே, பாய்.